மக்களே நம்ம வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கோம் தெரியுமா? குட் பை. எனக்கு இட்லின்னு சொன்னோடனே எனக்கு எப்பயுமே என்ன ஞாபகம் வரும்னு உங்களுக்கே தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன அது ஓடி இருக்கும். கரகமணி இட்லியா? பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல. ஆல்ரெடி இருக்கிற பொடியை போடுறதுக்கு எதுக்குடா ஒரு ரெசிபி? நான் தான் செய்ய போறேன் பொடி. வெச்சாம்பார் ஆப்ப எனக்கு இடம் சரியில்லை. காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா. நம்மள ஏழன பேச்சு ஒரு ஒரு வாட்டி பேசும் போதும் நமக்கு வந்து புத்தியே வர மாட்டேங்குது. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? போல் வாய்டா? தெரியல, தெரியுது. நம்ம குக்குவித்தஞ்சலி ஃபோல்டர் வந்து பிறந்த நாள் நாளைக்கு வந்து வருது. ஸோ அதனால கெட் ரெடி ஃபோக்ஸ். இதுதான் பிரபாவோட மருந்து டப்பா. இங்க வாருங்க மக்களே, கருகி இங்க பாருங்க, வெந்து தணிஞ்ச மாதிரி இங்க பாருங்க, கருகி தணிஞ்சிருச்சு மக்களே. நம்ம வந்து தெருக்கி விட்டுருக்குறா உண்மையிலே. இதுக்கு பேர் தாங்க தெருக்கி வர்றது. நீயா செய்யறேன்னு சொல்லிட்டு நான் நாக்கு கறிக்க போகுது. இந்த இது வேற எடுக்கிறேன்ல, ஆயுர்வேதிக் வேற எடுக்கிறேன்ல, டக்குன்னு ரியாக்ட் ஆயிரும்பா. பயப்படாத, பயப்படாதா? அதாவது ஏபி ஃபேமிலி, உங்களுக்கு வந்து பூச்சி மாத்திரை வேணுமா இல்லைனா வந்து விஷ பாட்டில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? செருப்பு பிஞ்சு போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். செருப்பு பிஞ்சிடும்னு இவ கேட்குறா என்கிட்ட. உனக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு பூச்சி மருந்து வேணுமா இல்லைனா விஷ பாட்டில் வேணுமான்னு கேட்குற மாதிரி எப்பயுமே வந்து இவளே எதனா ஒன்று தூக்கிக்கிட்டு வருவாங்க. இதை நான் செய்கிறேன், இந்த குக்கிங் வீடியோ வந்து என்ன கருமம்னே தெரியாதுன்னு. என்ன குக்கிங் வீடியோ? நீ செய்கிற சமையல் இல்லைப்பா. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவள் என்ன கேட்குறாங்கிறத நீங்களே கேளுங்களேன். ஒரு நிமிஷம் மக்களே, பொடி இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மக்களே. நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க ஒரே பொடியாக செஞ்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பொடி இட்லி வேணுமா இல்லைனா வந்து முருங்கைக்காய் பொடி இட்லி வேணுமா, ஐ மீன் முருங்கை இலை பொடி இட்லி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு தான் இப்போ இந்த தேவையில்லாத இந்த பேச்சு, திமுறு பேச்சு, நக்கல் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன கேட்ட என்கிட்ட? அந்த மாடலேஷனில் கேளு என்கிட்ட. என்ன என்ன மாடலேஷனில் கேட்டே அப்படியே கேளு. அந்த மாடலேஷன் சொல்லு. பொடி இட்லி வேணுமா இல்லை முருங்கை பொடி இட்லி வேணுமா? ஆஹா, உனக்கு இட்லி வேணுமா, பொடி இட்லி வேணுமா இல்ல முருங்கை பொடி இட்லி வேணுமான்னு கேக்குறான். மூணுலயுமே ஒரே காமனான விஷயம் இட்லி தானங்க. எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இட்லி வேணுமான்னு கேட்டுட்டு செய்ய வேண்டியது தானே. எப்படினாலும் பொடியை மேல தூவி விட போற. இல்ல அதுலயும் இல்ல இல்ல, இட்லி செஞ்சுட்டு அதை மொத்தமா பொடியில போட்டு பரட்டி எடுத்துருவேன். அதான்ப்பா, எப்படினாலும் இட்லி தனியா இருக்கும்ல? இருக்காது, இருக்கிறப்ப இட்லி எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே போட்டுருவேன். ஏய் லூசு, நீ என்ன இட்லி மாவுல வந்து பொடியை கலந்து அப்படி கலக்கி அந்த கலர் கலரா அந்த இட்லியே சொல்றியா? இல்ல பைத்தியம், இட்லி செஞ்சுட்டு அதை குட்டி குட்டியா கட் பண்ணி பொடி இருக்குல்ல பொடியில வந்து தூக்கி எல்லா இட்லியும் தூக்கி போட்டு செய்ய போறேன். அவ்வளவுதான். அதைத்தான் மெண்டல் சொல்றேன். இட்லி தனியா இருக்கும்ல, அதை வெட்டி தானே போடுவோம். அப்ப எனக்கு இட்லியும் தனியா இருக்கும்ல? இட்லி தனியா இருக்காது, நான் வைக்க மாட்டேன், எல்லா இட்லியும் பொடியிலேயே போட்டுருவேன். அப்படிங்க அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏமாத்துறாங்க வர வர. ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஏமாந்துட்டேப்பா. என்னம்மா? ஆ, எங்க ஏடு போ, உள்ள போ, போய் எடுத்துட்டு போயா. பில்டப்பு தான்யா, பில்டப்பு தான்யா கொடுக்குறாவ. ஒரு இட்லிக்கு இவ்வளவு பில்டப்பாடா? பொடி இட்லிக்கு இவ்வளவு பில்டப்பாடா? இவ்வளவு பில்டப்பு ஆகாது மக்களே. ஒரு இட்லிய வந்து மேல பொடியை தூவி இட்லி வைக்கிறதுக்கு இவ்வளவு பில்டப்பு? போ, போய் பொடி யார் செய்வாவா? நீ செய்வியா? பொடினா ஆல்ரெடி இருக்குல்ல. ஆல்ரெடி இருக்கிற பொடியை போடுறதுக்கு எதுக்குடா ஒரு ரெசிபி? நான் தான் செய்ய போறேன் பொடி. வெச்சாம்பார் ஆப்ப எனக்கு இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். என்ன படுக்குற? எனக்கு பதில் சொல்லிட்டு படு. ஐயோ, இந்தாப்பா மைக்க பிடிப்பா, ஆள விடுறா சாமி. ஐயோ பாரு பிரபாகரா, நீ வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிக்காத. டிஸ்கரேஜ் இல்லப்பா, நானே மக்களே. ஆக்சுவலா அதாவது எனக்கு என்ன சொல்றேனே புரியலங்க. இல்ல, ஒரு பொடி இட்லி செய்ய போறேன்னா சரி, விதவிதமா என்ன பொடி இட்லி வேணாலும் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அந்த பொடியவே செய்ய போறான்னா அது
மிஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா. இப்படி நம்மள ஏளன பேச்சு ஒரு ஒரு வாட்டி பேசும்போது நமக்கு வந்து புத்தியே வர மாட்டேங்குது. அதனால சும்மாவே இருக்க மாட்டேன். புத்தி வராது. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயடா, தெரியல? தெரியுது. நீ என்னத்த பண்ற? பண்ணுதாயி, நான் இங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பாக்குறேன், அவ்வளவுதான். சரி, முருங்கை பொடி எல்லாம் எப்படி பண்ணுவ? அது என்ன பண்ணது தெரியல? முருங்கைக்காய காய வச்சு. முருங்கைக்காயா? அதான் முருங்கை கீரையா? அதுதான் முருங்கை இலை கீரை எல்லாம். முருங்கை இலைய வந்துட்டு வெயில்ல காய வச்சு அதை பொடியாக்கி அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் காய வைக்க போறேன். நீ வந்து வெயில்ல காய வச்சு ஒரு நாள் ப்ராசஸ் சொல்றேன், நான் 10 செகண்ட் ப்ராசஸ் சொல்றேன். ஓ, காய மூடிட்டு நான் ஆர்டிபிஷியலா வந்துட்டு உருவாக்க? ஆர்டிபிஷியலா இல்ல பைத்தியம். அப்புறம் வெயில்ல ஒரு நாள் முழுக்க ஊற வைக்கிறதுக்கு இரும்பு கடாயில போட்டு ஒரு 10 செகண்ட்ல வறுத்து எடுத்தோம்னா மொறுமொறு ஞாயிறு போது முருங்கைக்கீரை. அப்படியா மக்களே, இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆமாங்க நம்பிக்கையா சாப்பிடலாம்னு சொல்லி கமெண்ட்ல போட்டாலும் இப்ப நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்களே கமெண்ட் போடுவீங்க. சரி ஓகே, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்படியா? சரி, ஹாய் சொல்லு. ஏபி ஃபேமிலி, ஏபி ஃபேமிலி, ஏபி ஃபேமிலினா பாப்பி ஃபேமிலி. ஃப்ரங்கிஸ் கொடுத்துரு. குட் பை. வந்துச்சு பக்கத்துல ஓடிடும். நான் சொன்னேன்ல அவனுக்கு கிருஷ்ணான்னு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஆமா மக்களே, ரைட் சைடுல வந்து கிருஷ்ணா இருக்கான். ஆமா, லெஃப்ட் சைடுல வந்து அந்த அண்ணன் இருக்கார். சரவணன் இருக்கார். சரவணன் இருக்கார். சரவணன் இருக்க பயமேன் அப்படினு சொல்லிட்டு அந்த அண்ணன் இருக்கார். ஆமா, காயங்காலம் 6 மணி ஆனா தலைவனை கையில பிடிக்க முடியாது. இங்கட்டு அங்கட்டு ஒரே ஓட்டமும் ஆட்டமும் இருக்கும். சரி மக்களே, எங்க வாங்க, உடனே இங்க வாங்க, ஒண்ணு என்கிட்ட வாங்க. எதுக்கு மக்களே? இது எண்டுன்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ விட்டுருந்தோம். மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சொல்லி வாயமுள்ள அடுத்த வீடியோவிலேயே சூனியத்தை வைக்கிறா பாத்துக்கங்க. சரி, இட்லி இட்லி இட்லியும் எனக்கு இட்லின்னு சொன்னோடயுமே எனக்கு எப்பயுமே என்ன ஞாபகம் வரும்னு உங்களுக்கே தெரியும். உங்க மைண்ட் வைஸ்ல நேரம் அது ஓடி இருக்கும். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல மக்களே. நம்ம எல்லாத்துலயுமே ஒரு சரித்திரத்தை படைச்சு வச்சிருக்கோம். அதனால வந்து நம்ம எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இப்ப ஒருவேளை நீ அந்த இட்லி மறுபடியும் கருப்பாயிருச்சுன்னா அது வந்து கருப்பட்டி இட்லின்னு சொல்லுவேல எங்கிட்ட வந்து. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? இன்னைக்கு என்ன போகுதுன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க நான் வந்து இப்ப முருங்கை இலை, அதுக்கப்புறமா தோசை மாவு, அதுக்கப்புறம் வந்து சில பல காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஆமாங்க, இதில் என்ன டார்ச்சர் தெரியுமா? போப்பா போய் எதனா டிஷர்ட்டை போட்டு வைப்போம். நான் கட் பண்ணி போட்டு நான் பாட்டுக்கு லுங்கியை போட்டு ஜாலியாக படுத்து கிடந்தேன். ரெஸ்ட் எடுக்கணும்ல, 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு டாக்டரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 5 நாள் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும் மக்களே. ஏன்னா பெயின் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு காலில், என்ன கருமனே தெரில. சரி வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன கூத்து பண்ண காத்திருக்கிறான்னு தெரில. நாளைக்கு வேற ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளிக்கு முந்தின நாள் தான் இந்த வீடியோ எடுக்கிறா. என்ன? ஆமா மக்களே, நாளைக்கு வந்து நம்மளோட டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன், ஆமா உண்மையிலேயே இதுதான் டெவில்ஸ் கிச்சன். அவ வாயிலே உண்மையிலேயே சொல்றோம். நம்ம குக்கு வித் அஞ்சலி ஃபோல்டர் வந்து பிறந்த நாள் நாளைக்கு வந்து வருது. சோ அதனால கெட் ரெடி ஃபோக்ஸ். உலகத்திலேயே ஒரு ஒஸ்ட் பிறந்த நாள் கொண்டாட போறது நாளைக்கு தான். ஆனா நம்ம நம்மளோட கருப்பு கலர் குக்கர் எப்படி கேக் வெட்டும் அப்படின்னு நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. கருப்பு கலர் குக்கரே வெட்டு, அது உடையிற ஸ்டேஜ்ல தானே இருக்கு. ஒரு போடு போட்டேன்னு வச்சுக்கோண்டா போய் நாளா போயிடும். பாவங்க, அதுக்கு ஒரு பாவ மோச்சனத்தை கொடுத்து அது என்ன சொல்லுவாங்கப்பா, கருணை கொலை பண்ணாம நீ உயிரோட வச்சு அதை இழுக்க இழுக்க உயிரை வாங்கி இதோட விட்டுருங்கடா விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரி கதறிட்டு அதையும் போய் காட்டுப்போ. அதை விட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. எங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நான் எங்க போறடா? வந்துடுறேன். ஏய், அது வேணாம், அது வேணாண்டா, அது வேணாண்டா மக்களே. ஆக்சுவலா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆயி போச்சு மக்களே. நைட்டு வந்து அர்ஜுனுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அடுப்பில் வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். நல்ல வேலை ஹாலில் இப்போ படுத்து தூங்குறோம். பிரபாக்கு வந்து இங்கே நம்ம திவான் போட்டு வச்சிருக்கேன். எங்கப்பா ஒழிச்சு வச்சிருக்கிற? வெளியே அந்த சிங்க்குக்கு கீழே ஒரு இது இருக்கும் பாரு, சிலிண்டர் இருக்கும் பாரு, பார்த்துட்டேன். அப்ப வந்து ஹாலில் படுத்துருந்ததுனால வந்து பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து. இரு நானே சொல்றேன் மக்களே. ஆக்சுவலா வீட்டில் வந்து தோசை கருகி பார்த்துருப்பீங்க சமையலறையில், இட்லி கருகி கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இவரோட விஷயத்தில் அதையும் பார்த்துட்டீங்க, கருகமணி இட்லின்ட்டு. வேற என்னென்னமோ கருகி பார்த்துருப்பீங்க. பால் சட்டி இப்படி கருகி பார்த்துருக்கீங்களா? எஸ், இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல. வாடா குபு குபுன்னு வருங்க.
யாராச்சும் மயக்கம் பண்ணும் இல்லைன்னா யாரையாச்சும் வந்து நீங்க கருணை கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மூக்கில் வச்சா போதுங்க. இங்க வாருங்க மக்களே, கருகி இங்க பாருங்க, வெந்து தணிஞ்ச மாதிரி இங்க பாருங்க, கருகி தணிஞ்சிருச்சு மக்களே. நம்ம தெருக்கி விட்டுருக்குறா உண்மையிலே, இதுக்கு பேர் தாங்க தெருக்கி விடுறது மக்களே. நம்ம வந்து ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கோம் தெரியுமா. ஏதோ பிரபாவோட இது வந்து காலுக்கு பிரச்சனைன்றதுனால நம்ம ஹாலில் இந்த திவான் போட்டு வச்சுருக்கோம். நம்ம பெட்ரூம்குள்ளே வந்து போடுறதுக்கு வந்து இடம் பத்தாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்து ஹாலில் வந்து போட்டு எல்லாருமே இப்போ ஹாலில் தூங்கிட்டு இருக்கிறதுனால வந்து இதை வந்து நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். அதனால இது வந்து கொஞ்சம் தீ குடிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் காப்பாற்றி வச்சிருக்கிறோம் அந்த சட்டியை. இது வந்து ஏதாவது பண்ணி கிளீன் பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனால் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருன்ட்டு நம்ம தயவு செஞ்சு தூக்கி போட்டுருன்ட்டு. ஆமாம், இங்கே பாருங்க உள்ள ஒண்ணுமே மிஞ்சலங்க. நான் இப்ப லைவா காட்டுவேன், வேணாம் இங்கெல்லாம் அழுக்காயிரும். இதை ஓங்கி ஒரு குத்து குத்துனா எனக்கு நொறுங்கி உழுகும்னு நினைக்கிறேன். அநியாயம் பண்றாங்க, பால் பாத்திரத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கா பாருங்களேன். வேணாம்னு பண்ற விடு, அந்த பால் பாத்திரம் வாங்கி 5 வருஷம் ஆகுது, நம்ம கல்யாணத்தப்ப வாங்கினது அது போ, அதோட இல்லப்பா. உன்னை நம்பி ஒரு விஷயம் உன் வீட்டுக்கு வருது, எல்லாருக்குமே சொல்றேன், டேட் லிட்டில் பிரின்சஸ் எல்லாருக்குமே சொல்றேன், உங்களை நம்பி உங்க அம்மா அப்பா வந்து வீட்டுல இருந்து ஒரு சீதனமாக கொடுத்து விடுற இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அது வேணான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை மரியாதையாக இட கிடைக்கோ இல்லை அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சோ அந்த உருவத்துலேயே அனுப்புங்க. அதுக்கு மாறுவேஷம் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கருக வச்சு அதை உடச்சி நாஸ்தி பண்ணி அனுப்புனா அது என்னப்பா பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? அநியாயம் பண்ணுறாங்க. போய் தொலை வீடியோ. என்னாச்சுன்னா பால் வந்து அர்ஜுனுக்கு காய்ச்சிட்டு இருந்தேன் அன்னைக்கு நைட்டு, சூடு பண்ணிட்டு என்ன பண்ணேன், அர்ஜுன் வந்து அழுதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுட்டு அர்ஜுன் வந்து பக்கத்தில் படுத்து தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சுட்டே நான் என்ன பண்ண, நானும் தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு வந்து ஒரு 12:30 இருக்கும், செம்ம டயர்ட் வேற அன்றைக்கா, டக்குன்னு தூங்கிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு ஸ்மெல்லு க்ராஸ் ஆச்சு. பார்த்தா எந்திரிச்சு பார்த்தா டைம் வந்து 2. என்னடா ஒரு மாதிரி தீஞ்சு பாட அடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு கிச்சனுக்குள்ளே ஓடி போய் பார்த்தா இந்த பால் பாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலமையில இருக்குது மக்களே. இரண்டாம் உலக போர்ல வந்து என்னமோ நீ பங்கு பெற்ற மாதிரியும் இல்ல சேர சோழ பாண்டியர்கள் கூட போருக்கு போன கதையை நீ வந்து கமர்சியல் மிஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது என்னப்பா கமர்சியலா, சோசியல் மிஸ் மாதிரி தீய வைக்க நீ எவ்வளவு பாத்திரங்கள் வந்து வீட்டுல வந்து இதா போதா எனக்கு தெரியல. சரி ஓகே மக்களே, நம்ம சமைக்கிற வேலை இந்த சுவர் இன்னும் எத்தனை பேரை காவாங்க போறதில்லை. ஐயோ இங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஸோ மக்களே, நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். சமைக்க ஆரம்பித்தாச்சு ஆக்சுவலி. இட்லி வந்து வச்சுட்டேன். இட்லி சமைக்கிறதுமே வந்து நான் இட்லி வந்து இப்படி சமைக்கணும் அப்படி சமைக்கணும்னு சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக என் மேலே செம்ம காண்டாவீங்க. ஏன்னா இட்லி மாவையும் நம்ம அரைக்கலை, நம்மளே வந்து ரெடிமேடாக மாவு வாங்கி தான் வந்து இட்லி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இட்லி மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் நசிங்கமாக கேட்பீங்க. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இட்லியை வந்து வேக வச்சிட்டேன். அடுத்தது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுடுதண்ணி போட்டுட்ருக்கோம். இது வந்து என்ன ரெசிபி அப்படின்னா, நம்ம பிரபாகரனுக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு மருந்து கொடுக்கணும் இல்லையா, நைட்டு வந்து 1/2 hour முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து அவனுக்கு பிஃபோர் ஃபுட்டு மருந்து வந்து கொடுக்கணும். தட்ஸ் அ கஷாயம், ரொம்ப ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற ஒரு கஷாயத்தை வந்து டெய்லி காலையிலையும் நைட்டும் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்சிட்ருக்கான். அது என்ன கஷாயம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான கஷாயம் தான் அது. அதை வந்து இப்போ கொடுத்துட்டு அப்புறமா இருக்கிற இந்த 1/2 hour கேப்பில் நம்ம முருங்கை கீரை பொடியை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கஷாயத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி போட்டுட்ருக்கேன். சுடுதண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இவ்வளோ கொதிக்க கொதிக்க குடிக்க மாட்டேன், இப்போ நானும் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துருவேன். இப்போ கஷாயம் போடுறதுக்கு சுடுதண்ணி போட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இதுதான் பிரபாவோட மருந்து டப்பா, அந்த ஆயுர்வேதா மருந்து டப்பா. இது ரெண்டும் வந்து அவனுக்கு காலில் தேய்ச்சி குளிக்கிறது. மற்றதெல்லாம் வந்து இதில் இதுதான் அந்த கஷாய மிக்ஸு. இது ஒரு 10 ml, அப்புறம் இது ஒரு 10 ml, அப்புறம் இந்த ஆயில் 1 teaspoon. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு 10 ml ஊற்றுறோம்.
வந்து மூடி போட்டு வச்சுட்டு, அடுத்தது இன்னொரு மருந்து இருக்கு, இதை வந்து ஒரு ஏற்றி தீயும் வச்சுட்டு வந்து சுடு தண்ணியை பாதி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு தொட்ட பார்த்தோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ரொம்ப கொதிக்க கொதிக்க இருந்ததுனால் இந்த கஷாயத்தை குடிக்க முடியாது, பாவம் மணியை கஷ்டப்படுவோம். அதனால் இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்கிறேன். பச்சை தண்ணி கலந்து நல்லா ஆட்டுக்கால் சூப் மாதிரி மேலே லைட்டாக எண்ணெய் மிதக்கும். அண்ட் இந்த கஷாயம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும். அது கூடவே ஒரு 2 டேப்லெட் போடுவான். ஸோ இந்த கஷாயம் இந்த 2 டேப்லெட் தான் இப்போ வந்து பிஃபோர் ஃபுட்டு மெடிசன்ஸாக இருக்குது. வாங்க போய் கொடுப்போம், அவரோட ரியாக்ஷனை பார்ப்போம். பிரபாகரன், இந்தாங்க பிஃபோர் ஃபுட் மருந்து. இதையே ஒரு ரெசிபியா செஞ்சு கொடுத்துட்டேன். திருப்பூர் மோகன் அண்ணன் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். திருப்பூர் மோகன் அண்ணன் வீடியோ பார்க்குறியா? இது ஒரு ரெசிபியா செய்யறியா? ஆமா, ரொம்ப முடியலைங்க. அது வந்து அஞ்சலியோட சமையல கூட சாப்பிட்றலாம் போல, ஆனா இதை குடிக்க முடியல. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா? இன்னமும்லாம் வேணாம், இதே குடிக்க முடியாது. சரி குடி குடி. மருந்து குடிக்கிறதுக்கு எது துணின்னு கேட்பீங்க, இப்போ தெரியும். இதுக்கு பேர் தான் நரக வேதனை. நம்ம பழம் 8 பேட்டைக்காரன் சேவல் என்ன பண்ணுது மக்களை? நம்ம வந்து முருங்கைக்கீரை பொடிக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சிருக்கோம். உண்மையாவே பொடி நீ தான் செய்யறியா? ஆமாப்பா, நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் பின்ன? நான் அப்படிதான்ப்பா நினைச்சேன். ஒருவேளை பொடி வந்து வெளியே வாங்கி வச்சு சீட் பண்ண போற போல. சீச்சி, நான்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அதுவும் ஏபி ஃபேமிலி கிட்ட ஐ டோன்ட் லைக். ஆமாம்மா, நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும்ப்பா. எல்லாமே ரியாலிட்டியாக தானே இருக்குது. கருகுனா கூட இட்லி எடுத்து காட்டிடுறோம். பீஸா காத்து கருப்பு, பீஸா காத்து கருப்பு இட்லி. நம்ம வந்து இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் இக்னோர் பண்ணால் தான் நம்ம சமையலில் முன்னுக்கு வர முடியும். அதனால் வந்து கடலை பருப்பையும் பொறிக்கடலையா? கடலை பருப்பு, துவரம் பருப்பு. ஓ, பொறிக்கடலை மாதிரியே இருக்குங்க. இது தெரியாமல் தான் அப்பப்போ எடுத்து வாயில் போட்டு தேவையில்லாமல் ஒரு மாதிரி நம்னஸ் ஆயிடுது வாயை. நம்ம நம்மன் ஆயிடுது. சி நம்னஸ் டைம் நீ அமைதியாக இருக்கிற. சரி, நீ ஏதோ சொல்கிற போலன்ட்டு நானும் விட்டுட்டேன். அது பாவி. சரி, முருங்கை பொடி வந்து கேட்டுக்கப்பா, நல்லா எதனா பார்த்து தானே செய்வ? பார்த்து வச்சாச்சுல, நான் நீயா செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் நாக்கு கறிக்க போகுது. இந்த இது வேற எடுக்கிறேன்ல, ஆயுர்வேதிக் வேற எடுக்கிறேன்ல, டக்குன்னு ரியாக்ட் ஆயிரும்ப்பா. பயப்படாத, பயப்படாத. என்னதை தேர்ற? ஓ, ஸோ துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சாரி உளுத்தம்பருப்பு காணும் சொல்லிட்டுருங்க. பிரபாகரா, உன்னால தான் நான் எல்லாத்தையுமே மறந்து வந்து போறேன். மூணுத்தையும் சமாளவு எடுத்துக்கிறோம் மக்களே. சமாளவு இல்லையே, இது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, சமாளவு தான் இருக்கு. அப்படியா? அது மக்கள் எப்படி இப்படி கண்ணிலேயே வந்து சமாளவு நீங்க இது பண்ற அளவுக்கு பெரிய ஆளா நீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா? நான் கேட்கல, அவங்க கேட்டாங்கன்னா? அவங்க கேட்க மாட்டாங்க, நீ தான் கேட்ப. சரி சொல்லு, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. சம அளவு இந்த மாதிரி எடுத்துக்கணும் மக்களே, அவ்வளவுதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, வா கேள்வி கேட்காத. இதை எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்? இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஓ, வாங்க போலாம். வாங்கினதுதான் வாங்கினாங்க இந்த இரும்பு பாத்திரத்தை. ஏய், என்னப்பா ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கு மக்களே, உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு? இங்க இருந்து பாக்க ஓட்ட விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதையும் ஓட்ட விழுந்த மாதிரி தான் தெரியும். ஆமாப்பா, ஏய் நீ வேணா பாரு, இதை ரீவைண்ட் பண்ணி பாரு. நீ அப்படிதான் இருக்கு, ஓட்ட விழுந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே, நீ போய் உட்கார, நான் ரெசிபியை பாத்துக்கிறேன். ஸோ மக்களே, நம்மளோட கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்கீரையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். Yeah.
அக்கா இதோ வரேங்கா. ஸோ மக்களே, நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், சீ மாற்றிடலாம். ஸோ அந்த முருங்கை இலையை வந்து தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணுத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ நம்ம மூணு பருப்புமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு மக்களே. இப்போ இதையும் வர பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் போல் நல்லா நவுத்திக்கலாம். ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பெரிய பல் பூண்டு, அதுக்கப்புறமா இத்தனோண்டு புளி. புளி வந்து பிரபாவுக்கு சேர்க்கக்கூடாது. ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, புளி சாதம், புளி சம்மந்தப்பட்ட குழம்பு, இந்த புளி குழம்பு, காரக்குழம்பு இப்படி தான் வைக்கக்கூடாது. ஆனால் சாம்பாரில் சேர்க்குற புளி ஓகேனாரு. அதனால் இந்த இத்தனோண்டு புளி வந்து ஒன்றும் செய்யாது. அதனால் புளிக்காக இந்த புளி வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஆக்சுவலாக எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃப்ளாட் பேனில் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனாங்க. நான் இது வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது, ஆப்பக்கடாய் மாதிரியா, இதில் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கக்கூடாது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ பூண்டு நல்லா வறுந்துருச்சு. ஸோ இதையும் எடுத்து வச்சிடலாம் தனியாக. அண்ட் இப்போ வந்து இட்லி பொடினாலே காரம் தானே, அதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பொடிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வந்து ட்ரை ரோஸ்ட் அண்ட் ஆயில் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக சூடு ஆறணுன்னே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்மளோட இட்லி நல்லா பொல பொலான்னு வெந்துருச்சு. ஸோ மக்களே, நம்ம எல்லா வறுத்து வச்சுருக்க அந்த பொடிக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைக்க போகிறோம். மக்களே, நம்மளோட முருங்கைக்கீரை பொடி வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நானே சொன்னால் அது நல்லா இருக்காது. ஸோ இட்லியை ரெடி பண்ணிட்டு பிரபாவுக்கு இட்லி பொடி, சி பொடி இட்லியாக கொடுத்துட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றத நம்ம டேஸ்ட் பண்ணி செக் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த காஞ்சி மிளகாய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணலாம் மக்களே. அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அதனால் இதுலேயே வந்து நம்ம பொடி இட்லியை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ லைட்டாக ஃப்ளேவருக்காக நெய்யை வந்து ஊற்றி விட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம் மக்களே. ஸோ நம்மளோட முருங்கை பொடி இட்லி ரெடி. அப்படியே சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நம்ம தலைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட கீ பொடி இட்லி அண்ட் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு மக்களே. இதை ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இது பொடி இட்லிக்கு மோஸ்ட்டாக சைட் டிஷ் தேவையில்லை, சரியா? பட் இருந்தாலும் வந்து என் புருஷன் என்ன பண்ணுறான், என்ன பண்ண, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதை தான் கொண்டு போய் வைப்பேன். வச்ச உடனே இருப்பா இருப்பா, இதை கொண்டு போயிட்டு அங்கே வச்ச உடனே இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்றானா இல்லைனா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
என்னப்பா அது? எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா மக்களே ஏதோ சாங் விடுது, காப்பிரைட் ஆகும், இருங்க கதவு மட்டும். ஏண்டி மூந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு ஸ்மெல்லு. நல்லா இருக்கா? இது என்னது? முருங்கை பொடி இட்லி. நல்லா இருக்கு பாதம்பி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. எப்படி எல்லாம் அஞ்சலியோட கைவனம். ஏங்க எனக்கு இப்போதாங்க ஒரு விஷயம் புரிய வருது, எனக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆச்சு, அது உண்மைதான் நினைக்கிறேன். என்ன? நான் வந்து நைட்டு சாப்பாடு வச்சா இட்லி சாம்பார் சட்னி, சட்னியில் ரெண்டு வகையாக அதெல்லாம் வைக்க சொல்லுவேன். அது போக பொடி இட்லி பொடி தனியாக வைக்க சொல்லுவேன். இப்போ ஸ்பெஷல் ஐட்டமாக எதனா ஒன்று பண்ணுறேங்கிற பேரில் பொடியை மட்டும் போட்டு கொடுத்தா இதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுக்கணும்ல. அப்படி படுப்பியா நீ? ஓ இருக்கா சாம்பார்? சாம்பார்லாம் இல்லை இல்லை, எதுவும் உனக்கு வேறு எதனா வேணுமா? ஏன் வேறு எதனா வச்சிருக்கியா? இல்லை வைக்கலடா, சொல்லு உனக்கு என்ன தேவைப்படுது. இதுவே நல்லா தான் இருக்கு. அப்படியா? ஒரு அப்படியா, ஒரு நிமிஷம் சார். என்ன மக்களே, நம்ம மொக்க வாங்க வச்சுட்டா? யூஸ்வலாக இப்படிப்பட்டவன் கிடையாது, திடீர்னு இப்படி பேசுறதுக்கு. அத சொல்லு. நானே சரி பாவோம், அத்தனை வகையான இட்லி அம்மா எத்தனையோ வகைன்னு சொன்ன ஒண்ணுதான் வச்சிருக்கேன். ஒரு வகை தான்டா. இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க, பொடி இட்லி, முருங்கை பொடி இட்லி, மெண்டலு பாவி முருங்கை பொடி இட்லி தான் பொடி. ஆமா. சோ இல்லப்பா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை சர்வ் பண்ணும்போது மக்கள் கிட்ட ஒன்று சொன்னேன், இப்போ இதை கொண்டு போய் வைப்போம், நம்ம இதுக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கோங்கிறத பார்க்க மாட்டேன், பார்க்காம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டு நம்மளை டிசப்பாயின்ட் பண்ணுவான்னு சொன்னேன். ஆனால் நீ என்னைய டிசப்பாயின் பண்ணிட்ட. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம், நீ ஒரு பைத்தியம். சரி எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? மக்களே இங்கே வாங்களேன், இட்லியோட முருங்கைப்பொடி இட்லியோட ரெசிபி நமக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் எ ஃபெயிலியர் கண்டென்ட். ஓ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கு தஞ்சலி ஃபோல்டருக்கு பிறந்தநாள்ங்கறனால இன்னைக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பிறந்தநாள் அன்னைக்கு நல்லா வரணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேனே, என்னைய அப்ரிஷியேட் பண்ணாம நாளைக்கு விஷயத்தை பத்தி பேசாத பதம்பே. ஏ இன்றையே தான் உங்களுக்கு தான் இப்பதான் சொன்னேன்ல பாருங்க. ஆமா நல்லா இருக்குல்ல. ஓகேல சரி மக்களே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பொடி இட்லி ரெசிபி வந்து இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அஞ்சலி பிரபாகர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆடி வெள்ளி கொண்டாடிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் நாளைக்கு தான் எங்களுக்கு ஆடி வெள்ளி, நாங்கள் இன்னைக்கு வீடியோ எடுத்துருவோம். ஆடி வெள்ளி அன்னைக்கு தான் வந்து அன்னைக்கு வரும். ஆமாம். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஆடி வெள்ளி மக்களே. நாங்கள் ஆடி வெள்ளி எதுவும் வந்து நைட்டு நான்வெஜ் வைக்க முடியாது, வீட்டில் வந்து எதனா நோனாட்டியை பேச்சு பேசுவாங்களே பிரபாகர் மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இட்லி வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க மக்களே. எஸ் மக்களே நல்லா இருக்கு. அண்ட் ஆடி வெள்ளிக்கான நம்மளோட குக்கு வித் அஞ்சலியோட இது பிறந்த நாள் சிறப்பு அம்சங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவா உங்கள் கண் பார்வைக்கு வரும். ஹாப்பி ஆடி வெள்ளி மக்களே. நாங்க வந்து நாளைக்கு ஆடி வெள்ளி கொண்டாடிட்டு உங்களுக்கு என்னன்றதை அப்டேட் பண்றோம். பாய்.